திருச்சிற்றம்பலம் ஹரநம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றிய நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைவன்பர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கங்கள். எங்கனும் பணிவதனங்கள், எங்கனும் விழிகள், எங்கனும் திருக்கேள்விகள், எங்கனும் கரங்கள், எங்கனும் திருக்கழலடி, எங்கனும் வடிவம், எங்கனும் செறிந்து அருள் செய்யும் அருமுகத்து இறைவருக்கே. திருமுருகாற்று படையையும் சுவையான போதத்தில் உள்ள வெண்பாக்களையும் சேர்த்து நாம் சிந்தித்திருக்கின்ற இந்த பதிவிலே திருப்பரங்குன்ற தலத்து பாடலாக நக்கீரர் அருளி செய்த பாடலில் இரண்டு செய்திகளை எடுத்துக்கொண்டு நாம் இங்கு சிந்திக்க இருக்கின்றோம். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன், ஒரு சில இடங்களில் உறைபவன், விளங்கி தோன்றுபவன் என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம். உயிர்கள் மீது எம்பெருமான் கொண்ட கருணையின் காரணமாக அருள் உருக்கொண்டு தன்னுடைய அடியார்கள் எண்ணிய என் வடிவில் வந்து அருளுபவன். அவ்வாறு அவன் வந்து அருளுவதற்கு எடுத்துக்கொள்கின்ற திருமேனிகள் ஐந்தொழில்களை குறித்து நிற்கின்றது. சிவபெருமானைப் போலவே முருகப்பெருமானுக்கும் ஐந்தொழில்கள் காட்டப்படுகின்றது. அவனுடைய கோழிக்கொடி படைத்தல் தொழிலையும், முருகப்பெருமானுடைய மயில் வாகனம் காத்தல் தொழிலையும், சக்தி வேலானது அளித்தல் தொழிலையும், இச்சாசக்தி வடிவமாகிய வள்ளி அம்மை மறைத்தல் தொழிலையும், கிரியாசக்தி வடிவமாகிய தெய்வானையம்மை வடிவம் அருளல் தொழிலையும் தத்துவங்கள் நமக்கு பகர்கின்றது. மேலும் இந்த வேதமே மயிலாகவும், ஓங்காரமே சண்முகனாகவும், பிரம்ம வித்தையே சக்தி வேலாகவும் கொண்டு மனம் மொழி மெய்களாலே ஒருமைப்படுத்தி வழிபாடு செய்யும் அடியவர்களுக்கு முடிந்த பயனாகிய வீடு பேற்றினை பேரின்பத்தை தன்னுடைய திருவருளை முழுவதையுமே கொடுத்து அருளுகின்றான் என்று புராணங்கள் நமக்கு காட்டுகின்றன. மறைகளின் முடிவால், வாக்கால், மனத்தினால் அலக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருமுக உருவாய் தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிக்கமல் கமலப்போதின் வீற்றிருந்து அருளினானே என்று கந்தபுராணத்திலே திரு அவதாரப்படலத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த இறைவனுடைய திருவடிகளை, அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானுடைய திருவடியை சரணாகதி என்று அடையும் அடியவர்களுக்கு எம்பெருமான் ஆணவ இருளையெல்லாம் அகற்றி உயர்ந்த மெஞ்ஞானமாகிய பதிஞானத்தை வழங்குகின்றான். அப்போ அவனுடைய திருவடிகளை சரணம் என்று அடைய வேண்டும். இந்த திருவடி என்பது திருவருளை குறிக்கின்றது. திருமுறைகளிலே நிறைய இடங்களில் நாம் பார்க்கின்றோம் இந்த திருவடி சிறப்பினை. திருவாசகத்தில் பார்க்கின்றோம், திருவடி திருத்தாண்டகம் என்றே அப்பர் சுவாமி தேவாரத்தில் பார்க்கின்றோம். ஐயாரன் அடித்தளமே வேண்டும் ஓர் தலைமறைவே என்று அப்பர் சுவாமி பாடுவார். அந்த திருவடியினை இந்த திருப்பரங்குன்றம் பாடல்களிலே முதன்மையாக காட்டி நாம் அடைய வேண்டியது அவனுடைய திருவடி என்று காட்டி, அப்பேற்பட்ட திருவடியின் இயல்பு என்ன என்பதை காட்டி நிறைவு செய்கின்றார் இந்த பாடலிலே நக்கீரர் திருமுருகாற்றுப்படையிலே. முருகப்பெருமானின் திருவடி சிறப்பை கூற வருகின்ற நக்கீரர், உருணர் தாங்கிய மதன் உடை நோன்தாள் என்று முருகப்பெருமானுடைய அந்த செம்மையான திருவடிகளை சரணடைந்த அன்பர்களுக்கு தீவினைகளை போக்கி அவர்களுடைய அறியாமையை நீக்கி அவரை தாங்கும் தன்மை கொண்டவர்கள் இருக்கின்றது இந்த திருவடிகள். நோன்தாள், நோந்தல் என்றால் தாங்குதல் என்று பொருள். செம்மலர் நோந்தாள் என்று சுவஞான பாகத்தில் 12வது நூற்பாவில் நம்ம பார்க்குறோம். எங்கும் பறந்தும் இரு நிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் தாள் என்று திருக்குறள் போட்டுகின்றது. மற்று பற்று எனக்கு இன்றி நின் திரு பாதமே நினைந்தேன்
நின் திருமலர்பாதமே நினைந்தேன் என்று சுந்தரர் பாடுகின்றார். கிடைக்க தகுமோ நற்கேன்மையர்க்கு அல்லால் எடுத்து சுமப்பானே என்று. இந்த எடுத்து சுமப்பான்கிற வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை! எப்போ நாம் இறைவனை முன்னிறுத்துகின்றோமோ அப்போது அவன் நம்மையெல்லாம் எடுத்து சுமப்பான். என் கடன் அடியேனையும் தாங்குதல், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே. இறைவனுக்கு பணி செய்து கிடக்கின்ற வேளையிலே அவன் எப்படி தாங்குவானா? அவனுடைய கடன் அது, அடியேனையும் தாங்குதல் என்று அங்கே அப்பர் சுவாமி பாடுவார். இப்போ இப்படியெல்லாம் திருமுறைகள், அருளாளர்கள் வாக்குகள், புராணங்கள், இவைகள் எல்லாம் இறைவனுடைய திருவடிகளை அழகாக நமக்கு காட்டுகின்றது. திருவடிகளின் சிறப்பை, அப்பேற்பட்ட இறைவனுடைய திருவடிகளை நாம் தலையில் சூட்டி அருளியுடைய சூட்டி அருள வேண்டும், அதுதான் நமக்கு உண்டான பேறு என்று அப்பர் சுவாமி நிறைய இடங்களில் காட்டுவார். பொன்னார் திருவடிக்கு ஓர் விண்ணப்பம், உன்னுடைய திருவடியை என் தலைமையில் வைப்பா, அதுதான் நான் உங்ககிட்ட கேட்குறது. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை, சங்கரா அருவலோ சதுரர் என்று மணிக்கவாசகர் பாடுவார். எனவே முருகப்பெருமானின் திருவடிகள் தம்மை சாரும் அன்பர்களுடைய துன்பச் சுமையினை போக்கி அறியாமையை அகற்றும் ஆற்றல் கொண்டவை. பிறவி பிணிக்கு காரணமான இந்த வினைகளெல்லாம் நீக்கக்கூடிய வல்லமை உடையது. இந்த பிறவி பிணைக்கு காரணமாக இருக்கக்கூடிய அறியாமை ஆணவ மலத்திலே இயல்பாகவே இருக்கின்ற அந்த ஆன்மாக்களுக்கு அந்த மலங்களையெல்லாம் நீக்கி, மலத்தன்மையை நீக்கி வியாபக அறிவினை கொடுப்பது இந்த முருகப்பெருமானின் திருவடிகள் என்று நக்கீரர் இங்கே காட்டுகின்றார். ஆன்மாக்களுக்கு கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை என்ற மூன்று நிலை உண்டு என்று சைவ சித்தாந்தம் நமக்கு காட்டுகின்றது. கேவல நிலை என்பது ஆன்மா மலங்களோடு மாயையில் ஒடுங்கி அறிவின்றி கிடக்கின்ற இந்த நிலை, இது இருட்கேவலம் எனப்படும். அந்த நிலையிலிருந்து நீங்கி அந்த ஆன்மாக்களிடத்தில் வைத்த கருணையின் காரணமாக இறைவனுடைய திருவருள் ஆன்மாக்களுக்கு தனுக்கரண புவன போகங்களை உண்டாக்கி தந்து அவற்றை பெற்ற நிலையிலே அந்த ஆன்மாக்கள் சிறிது அறிவு தெளியப்பெற்று இந்த உலக போகங்களை நுகர்ந்து நிற்கின்றது. இது சகல நிலை, மருட்கேவலம் என்று சொல்லப்படும். அந்த நிலையிலிருந்து தம்முடைய தலைவனையும் தம்மையும் சிறிது சிறிதாக உணர்ந்து அறியாமை என்கின்ற அந்த இருளிலிருந்து நீங்கி பேரறிவு பொருளாகிய இறைவனுடைய அந்த திருவடிகளில் இரண்டர கலந்து இன்புற்று நிற்கும் நிலைதான் சுத்த நிலை என்று சொல்லப்படும். அதை அருட்கேவலம் என்று சொல்வாங்க. ஆக இருட்கேவலம், மருட்கேவலம், அருட்கேவலம், இதுதான் ஆன்மாக்களுக்கான மூன்று நிலைகள். கேவலம், சகலம், சுத்தம்னு காட்டுறோம். இப்போது இந்த திருப்பரங்குன்றம் பதிகத்தில் இந்த திருப்பரங்குன்றத்திற்கு அடையாக, அடைமொழியாக இந்த திருப்பரங்குன்றம் தலத்தை சொல்லும் பொழுது அதற்கு அடைமொழியாக வண்டின் அரிக்கணம் ஒலிக்கும் இப்படி நம்ம நக்கீரர் காட்டுகின்றார். வண்டின் அரிக்கணம் ஒலிக்கும் குன்று அமர்ந்து உரைதலும் உரியனதா அன்று என்று நிறைவு செய்வார். திருவடியை சொல்லி இங்கு அடியார்கள் வந்து சேர்கின்ற இடமாக அந்த திருப்பரங்குன்றத்தை காட்டி இந்த பாடல்களை நிறைவு செய்கின்றார். இங்குள்ள தாமரை மலர்களிலே வண்டுகள் தேனை அருந்தி உறங்கி கிடக்கின்றன. வைகரை பொழுதிலே கதிரவன் வந்த நேரத்திலே அந்த தாமரை மலர் மெல்ல விரிந்து அந்த வண்டுக்கள் அதிலிருந்து விலகி அருகிலிருந்த நெய்தல் மலர்களில் உள்ள தேனை அருந்தி கொண்டு அங்கிருந்து அந்த
பறந்து மலை உச்சிக்கு சென்று அங்குள்ள சுனை மலர்களில் தங்கி இன்புற்று ஆரவாரம் செய்து கிடக்கின்றன. இந்த காட்சியினை இங்கே ஆன்மாக்களுக்கு நக்கிரர் எடுத்து காட்டுகின்றார். கட்டுண்டு இயல்பாகவே ஆனாமலத்தால் கட்டுண்டு கிடந்த ஆன்மாக்கள் இறைவனுடைய திருவருளால் அந்த கட்டுகளெல்லாம் நீங்க பெற்று இறைவனுடைய திருவடியில் இன்பமாக இரண்டர கலந்து நிற்கும் நிலை என்று இந்த உவமையை இங்கு காட்டுகின்றார். இந்த உவமை நாம் சிவஞான போதத்திலே 11வது நூற்பாவிலே 2வது அதிகரணத்திற்கான அந்த மேற்கோள் இனி பத்தியினால் மறவாது ஏத்த அவனது சீபாதத்தை அணையும் என்றது என்ற மேற்கோளுக்கான அந்த வெண்பா பொன் வாழ்முன் கொன்மூவில் புக்கு ஒடுங்கி போயகல தன் வாழே எங்குமாம் தன்மைபோல் முன்வாள் மலத்துள் மறைந்துள்ள மற்ற உவகை உண்ணும் மலந்திரித்து செல்லும் வரத்து. இப்படி இந்த காலை பொழுதிலே சூரியன் மேகக்கூட்டத்துக்குள் புகுந்து மறைந்து நிற்கின்றது. அதனுடைய ஒளி சிறிதும் புலப்படாமல் இருக்கின்றது. அதே போல ஆன்மா அனாதியாக ஆணவ மலத்துள் மறைந்து தன்னுடைய இருப்பு சிறிதும் தோன்றாமல் கிடக்கின்றது. அந்த நிலையிலிருந்து சிறிது அந்த கேவல நிலையிலிருந்து பெருமானுடைய திருவருள் நோக்கம் காரணமாக சகல நிலைக்கு வந்து அங்கு அனுபவித்து அந்த கொடுக்கப்பட்ட போகங்களையெல்லாம் அனுபவித்து வினை நுகர்வுகளை அனுபவித்து பின்பு அங்கிருந்து நீங்கி 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 அந்த மாயா கருவிகள் கூடிய நிலையிலிருந்து நீங்குகின்றது. அந்த ஆன்மாவினுடைய அறிவு அப்போது சிறிதாய் விளங்கி கொண்டிருந்த அறிவு திருவருள் வீழ்ச்சியினால் திருவருள் பட்டவுடன் திருவருள் பதிந்தவுடன் ஆன்மாவினுடைய அந்த அறிவு வியாபக அறிவாக சிற்றறிவு முழுவதுமாக நீங்கி வியாபக அறிவாக விளங்குகின்றது. அந்த நிலையில் ஆன்மா இறைவனது திருவடியை அடைந்து பேரின்பத்தில் திளைக்கின்றது. இதைத்தான் இந்த நூற்பாவும் இந்த வெண்பாவும் இந்த திருப்பரங்குன்றம் பதிகத்திலே உள்ள திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் அருளியுள்ள இந்த திருப்பரங்குன்றம் பாடலிலே இந்த உவமையும் இந்த வெண்பா சிவஞான போதத்தில் உள்ள உவமையும் ஒப்பு நோக்கும் பொழுது மிகவும் மகிழத்தக்கதாக இருக்கின்றது. இதே போல அடுத்து வரும் பதிவிலே நாம் திருச்செந்தூர் பாடலிலே என்ன கருத்து பார்க்கலாம். வணக்கம். நன்றி. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திருச்சிற்றம்பலம்.